அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் காதர் இப்ராஹிம் பேசுகின்றேன். மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஆசை, மற்றொன்று தகுதி. எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா எவ்வளவுக்கு தகுதியை வளர்த்து கொண்டீர்களோ அதற்கு ஏற்பத்தான் ஆசை நிறைவேறும். இப்ப ஒருத்தன் வந்து பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறான், அது ஆசை, ஆனா அவனுடைய பாக்கெட்ல பணமே இல்லை, தகுதி இல்லை, அவனுக்கு பிரியாணி கிடைக்காது. அதே நேரத்தில் அவனுக்கு போதுமான பணம் இருக்கும் போது அவன் கேட்ட பிரியாணியும் சாப்பிடலாம். அந்த இடத்துல பிரியாணி இல்லைண்டா, வேற நல்ல உணவும் சாப்பிட முடியும், அவனிடம் தகுதி இருக்கிறது. ஆக ஆசையை வளர்த்துக்கொண்ட பிறகு தகுதியை வளர்த்து கொண்டால்தான் ஆசை நிறைவேறும். தகுதியை அளவுக்கு அதிகமாக வளர்த்துக் கொள்ளும் போது நீங்க நினைத்த ஆசையை நிறைவேறும், நினைக்காத ஆசைகளும் நிறைவேறும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் தருகிறேன். இது வந்து ஒரு ஃபார்ம், ஒரு ஃபார்ம் நீங்க சொல்லலாம். இந்த ஃபார்மை நீங்க பாக்குறீங்க, பிறகு இதை வந்து கசக்கிட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன். இப்ப இதுக்கு பேரு குப்பை. பாருங்க, ஃபார்மாக இருந்தது கசக்கின பேரு குப்பைங்கிற பேராக மாறி கழிவுல போகுது. அதே நேரத்தில் இது பணம், இதுவும் ஒரு தாள் தான், ஆனா இதை கசக்கின பிறகு அது குப்பையில போட்டாலும் இது பணம், பணம் தான். ஏன்? இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, தகுதி இருக்கு, வேல்யூ. இதுதான் வாழ்க்கை. ஆக மனிதனுடைய வாழ்க்கையில தகுதிகளை வளர்த்துக் கொள்ளும் போது சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவன் கசக்கப்பட்டு குப்பையில போனாலும் அவன் மீண்டு எந்திரிக்க முடியும், அவனிடம் தகுதி இருக்கிறது. ஆக நீங்கள் வெறும் தாளாக இருந்து கசக்கப்பட்ட பிறகு குப்பையாகி அவமானப்பட்டு வாழ்வதை விட உங்கள் மதிப்பை வளர்த்துக் கொள்ளுங்க. பேச்சால் வளர்த்துக்கிறது, நல்ல ஆரோக்கியத்துல உடம்ப வளர்த்துக்கிறங்க, பழக்க வழக்கத்துல வளர்த்துக்கிறங்க, பொருளாதாரத்துல வளர்த்துக்கிறங்க, தெரிந்ததை சிறப்பாக செய்யற மனநிலையில் வளர்த்துக் கொள்ளும் போது, தகுதி வளர்ந்து கொண்டே வரும்போது எப்படிப்பட்ட சூழல் உங்களை கசக்கினாலும் கீழே விழுந்தாலும் மீண்டும் எந்திரிக்க முடியே, உங்களோட மதிப்பு இருக்கிறது, வேல்யூ இருக்கிறது. ஆக ஆசை நிறைவேறுமா அல்லது தகுதி நிறைவேறுமா என்று கேட்கும் போது, ஆசை உங்களுக்கு எப்படித்தான் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்க போறது உங்களுடைய தகுதிங்கிற மதிப்பு தான். ஆக தகுதியையும் மதிப்பையும் வளர்த்து கொண்டு ஆசையையும் நீங்கள் விரும்பும் போது நீங்க கேட்ட ஆசையும் கொடுக்கப்படும், நினைக்காத ஆசைகளும் நிறைவேற்றப்படும். ஆக இந்த வினாடி முதல் தகுதியை வளர்த்து கொண்டு வாழ்வோம். கசக்கப்பட்டாலும் மரியாதையாக எழுந்து மீண்டும் வாழ முடியும். நன்றி, வணக்கம்.